ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் நம்ம போன வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு இல்லாமல் கலர் மாறாமல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வாழைப்பு பொரியல் துவரப்பே இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக சுத்தம் செஞ்சு எப்படி நம்ம பொரியல் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போது வாழைப்பு பொரியலுக்கு நான் ஒரு வாழைப்பு எடுத்திருக்கேன் கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் கரையாகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வாழைப்பு பொரியலில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் மென்சன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க வாரம் ரெண்டு முறை இந்த மாதிரி வாழைப்பு பொரியல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வாழைப்பு பொரியல் எப்படி செய்கிறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோக்கள் எல்லாம் உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த பூவை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லாஸ்டாக ஆக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம கைகளில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கைகளில் உங்களுக்கு கரை ஒட்டாமல் இருக்கும் இப்போது நம்ம மேலே இருக்கிற இந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் ரெக்க மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கோங்க பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு லாஸ்டாக இந்த மாதிரி நீங்கள் கத்தியில் எடுத்தாவே வந்துடும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண தேவையில்ல இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி நான் வந்து அரிசி கழுவனை தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்து கலர் மாறாகாமல் உங்களுக்கு பொரியல் செய்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக கீழே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதை மட்டும் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பூவுக்கு மட்டும்தான் உள்ளே வந்து நம்ம அந்த குச்சியை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் ஆக அந்த குட்டி குட்டியான பூவெல்லாம் நீங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு இதை இப்போ கொஞ்சம் நம்ம குக் பண்ணிக்கணும் அடுத்தது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானிலை எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா பாதி குக்காகிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம வந்து இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறதுனால அந்த தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது சாப்பிட்றதுக்கு பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாம் வடிகட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அப்போது நான் அதே வானிலையில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடாகணும் அடுத்து நான் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அடுத்து கடுகு அரை ஸ்பூன் அடுத்தது வரமிளகாய் ரெண்டு நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை நான் ஆரியலையும் எடுத்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம வேக வச்ச வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு அரை ஸ்பூன் தூளுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பின்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அதனால் நான் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு நிமிஷம் குக் ஆகணும் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகணும் மூடி வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாழைப்பூ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் பசங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பூ துவரப்பாக இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் அவ்வளோ ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம நான் கால் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வாழைப்பு பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பொரியல்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பு பொரியலை சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் துவர்ப்பே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்டு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்